திருவார்க்கும் செய்ததரமம் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேசிர் முருகப்பெருமானுடைய பேரருள ஒவ்வொரு நாள் அற்புதமான நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் இதில் வரக்கூடிய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக உங்களுக்காக சொல்லக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பான துர்கா சப்தசதி பாராயணம் அதாவது துர்கா சப்தசதி பாராயணம் எழுநூறு ஸ்லோகங்களை கொண்டது பதிமூணு அத்தியாயங்களை கொண்டது அற்புதமான சக்தி கொண்ட அந்த தேவி மகாசக்தி பராசக்தி அவளுடைய பாத கவனங்களில் நம்ம புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணி அந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்மளுக்கு உண்டான என்ன வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவள் நம்ம எத்தனையோ விதமான பிரார்த்தனைகள் வச்சுருப்போம் அதில் இந்த தடவை சிறப்பான அஷ்டலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி ஜபத்தோடு இந்த துர்கா சப்தசதி பாராயணம் அஷ்டலக்மீங்கும் போது செல்வங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி யாருன்னா அஷ்டலக்ஷ்மி இந்த அஷ்டலக்ஷ்மிக்கு பிரார்த்தனையோடு நம்ம பண்ண போகிறோம் உங்களுடைய பெயரை நானும் இதில் பங்கேற்கணும் நானும் இதில் ஏதேனும் ஒரு சின்ன ஒரு துளியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவா தாராளமாக செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகேஷய ஸ்டார் அஸ்ட்ராலஜி கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா எட்டாவது பேஜ் பக்கம் ஏழு எட்டாவது பேஜ் பக்கம் நமக்கு போயிட்டுருக்கு இதில் பங்கேற்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க நானும் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க தாராளமாக இதே நம்பருக்கு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் என் ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குது எனக்கு தொழில் நல்லா இருக்குமா நான் நிறைய யோசனைகள் மற்றவங்க சொல்கிறதோட எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது உண்மையாக எனக்கு எது ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவம் என்ன இந்த காரகத்துவத்தின் பலன்கள் என்ன இதை நீங்களே ரொம்ப அழகாக தெரிஞ்சு கொள்ளலாம் இதுக்கும் உங்களுடைய பெயரை தாராளமாக பதிவு செய்து கொள்ளலாம் இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் கேட்குறது வீட்டில் வந்து சங்கென் ஹால்னு சொல்லுவாங்க சங்கென் ஹால்னால் வீட்டில் இருக்கக்கூடிய மித்தம் மித்தம் வச்சு நம்ம கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க தாராளமாக கட்டலாம் நீங்கள் வடக்கு அல்லது கிழக்க பார்த்த வீட்டில் இருந்தாலும் வைதீக வாஸ்து ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அதாவது என்னென்னா தெற்கு புறமாக தெற்கு புறமாகனா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் கிழக்க பார்த்துன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி இருந்த மாதிரி தாராளமாக கட்டலாம் சங்கென் ஹால் கட்டும்போது அது இன்னும் ஆக்கர்ஷண விதிகளுக்கு உட்பட்டது யாகங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா குண்டங்கள்லாம் அந்த குழி எடுத்துகிட்டு தான் யாகம் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க அதுக்கு இன்னும் மகத்துவம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி சங்கன் ஹால் வந்து வாஸ்து ரீதியாக நீங்கள் வந்து உங்கள் ஹாலில் கட்டிக்கிறது நிறையா பலன்களை கொடுக்கும் நிறையா நான் நான் விசிட் பண்ணும்போது நிறையா பேருக்கு இதை சொல்லியும் கொடுக்குறேன் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அற்புதமான ஆன்மீக கேள்வி என்ன கும்பராசிக்கு உண்டான அதிபதி என்ன கிரகம் இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி மாலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு மிருகசீர்ஷம் இன்றைய திதி திரையோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம் துளாராசி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி சுபமுகூர்த்த நன்னால் பிரதோஷ திருநாள் பிரதோஷ திருநாள் இன்றைக்கி பரமேஸ்வரரை போய் வழிபடுறது ரொம்ப விசேஷம் பரமேஸ்வரரை ஆராதனை பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் அதை சார்ந்த ஒரு ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி அதற்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம் ரோஹிணி நட்சத்திரம் இருந்தது அதுக்கப்புறம் மிருகசேஷருக்கு இன்றைக்கி மாலைக்கு மேலே இந்த ரோஹிணி நட்சத்திரம் எனக்கு என்ன பலனை கொடுக்குறது மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம் நிறையா பேர் சிவசூத்திரம் வகுப்பு ஸ்ரீயந்திரம் வகுப்பு அதே சமயத்தில் பைரவம் வகுப்பு இந்த அற்புதமான வகுப்புகளில் கலந்துட்டு சார் நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன எடுக்க போகிறேன் அடுத்தது என்ன பெயர் எப்போத்தை எடுக்க போகிறேன் ஏன்னா நிறைய ஃபீட்பேக்ஸ் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம்னு சொல்லலாம் இந்த லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கு சரி இன்றைக்கி நம்ம வந்து அதனுடைய பெயரை வெளியிடுறோம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அற்புதமான ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்ன்றதால் ஒரு லெக்சர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்குறது என் தொழில் ரீதியாக என் குடும்ப ரீதியாக எனக்குள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொண்டு வரத்துக்கு உண்டான வேதாந்தம் என்ன சொல்லியிருக்கு தெய்வீக சக்தி எப்படி வரும் மிராக்கள் வந்து வெளியில் ஏற்படக்கூடாது எனக்குள்ளே எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்குறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வகுப்பு ஸ்ரீ சுதர்சனம் ஸ்ரீ சுதர்ஷனம் இந்த சுதர்சனம் அப்படிங்கிறது சுத ஆகர்ஷணம் சுதன்னா நல்லது ஆக்கர்ஷணம்னா ஈர்க்கிறது இந்த சுதர்சனம் அப்படிங்கிற வகுப்பு தான் நம்ம எடுக்க போகிறோம் இதை நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் வாழ்க்கையின் பெரிய மாற்றத்தை உணர முடியும் சரி இன்றைய தினத்தில் பனிரெண்டு ராசிக்குண்டான பலாவலன்கள் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களே நிறையா விஷயங்களில் எடுத்த காரியங்கள் நன்மையாக முடியறதுக்குண்டானதாக உண்டானதாக இருந்துருக்கும் பல யோசனைகள் இருக்கும் பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் இது எதுக்கு இது எதுக்கு இது எதுக்குங்கிற சில யோசனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய மனத்தன்மையை கொடுக்கும் ரொம்ப நாளாக இருந்தக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு அற்புதமான பதில்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சில காரியங்கள் நம்ம ரொம்ப ரசித்து பிடிச்சி இந்த காரியத்தை பண்ணுவோம் சில காரியங்களில் பார்த்துட்டேன்னா இது வேண்டாம் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நம்ம போகப்படாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்களே உங்களை நல்ல விதத்துக்கு மாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் கடவுள் வழிபாடு மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் பண வரவுகள் கூடியவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிரம்புதான் வழிபாட்டுக்குண்டானதே தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே எடுத்த காரியத்தை நன்மையாக முடிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இது நடக்கலை அது நடக்கலைங்கிற கஷ்டத்தை விட இது நடந்ததுங்கிற ஒரு சந்தோஷம் பெரிய சந்தோஷமாக இருக்கும் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பங்கள் பெரிய பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு போய்விடும் சில நேரங்களில் பார்த்துட்டோயில் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தொழிலில் நன்னாக போயின்றிருக்கு இதுக்கு முதலீடு தான் தேவை அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்புகள்லாம் சக்ஸஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டு இருக்கவர்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே நல்ல நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலயமா நிறைய காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் யதார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க அது ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில நண்பர் நல்ல நண்பர்கள்ட்ட உங்கள்கிட்ட மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லுவீங்க இது சொல்லலாமா வேண்டாமான்னு உங்களுக்குள்ளே ஒரு சின்ன கருத்து மனசுக்குள்ளே வந்தால் கூட அது சொல்கிறத நிறுத்தி அதே சமயம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லலாம் அதுமாதிரி வேலை வாய்ப்பில் இருந்து தொழிலுக்கு மாறணும் இருந்து இன்னொரு நல்ல பெரிய அளவுக்கு நான் வரணும் அந்த கனவுகள் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் நான் அரசாங்க ரீதியாக இருந்துகிட்டு இடமாற்றம் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்க வேண்டிய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பவர்களை வெற்றி பெறுவதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு யதார்த்தமாக பேசுவேல் யதார்த்தமாக சொல்லுவேல் சில விஷயங்கள் மற்றவாளுக்கு தப்பாகப்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம் நீங்கள் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று புரிஞ்சுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் காலை வேலைகளில் சின்ன சின்ன எதார்த்த சண்டைகள் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் நண்பர்கள் மூலமாக நிறையா காரியத்தை சாதிக்கிறதுக்கு என்னான அற்புதமான நாள் நம்பிக்கையானவர்கள்கிட்ட சில விஷயத்தை எடுத்து சொல்லுவீங்க அதே சமயத்தில் அரசாங்க ரீதியாக கான்ட்ராக்டில் எதிர்பார்த்துருக்கோம் அனுகூலியம் கூடியவன் நான் பிஹெச்டி படிக்கிறேன் நான் மேல் படிப்பு பண்ணிட்டு இருக்கேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு கை கூடும் கவலைப்பட வேண்டாம் நாலு பேர்த்த பார்க்கும்பொழுது நல்ல விஷயத்தையும் தெய்வீகத்தன்மையான விஷயத்தையும் பற்றி பேசுங்க அது அவங்களுக்குள்ள ஒரு பேராற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்களில் உங்களுடைய எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும் யாரை நம்ம கூட்டு வச்சுக்கணும் யாரை வச்சுக்கப்படாது இவாட்ட சொன்னால் எது நடக்கும் எது நடக்காது அப்படின்னு தேர்ந்தெடுத்து பார்த்து எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க தெய்வீக வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அதீதமாக மனசு போகும் குலதெய்வ வழிபாட்டில் ரொம்ப மனதை லயற்றக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் யதார்த்த உண்மைகள் சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா மற்றவாளுக்கு டக்குன்னு கசக்கும் ஏன்னா அவளை பற்றி அவங்களே குற்றம் சொல்லும்போது சில நேரம் கசக்கும் அது பரவாயில்ல ஏன்னா தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு பேசிவிடுவேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர வழிபாட்டுக்குண்டானதை நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசு என்பவர்களை சுகமான நாள் நிறைய எதார்த்த விஷயங்களை பற்றி பேசுவீங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழில் இருக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரும் துணி சம்பந்தமான பண்ணிட்டு இருக்கற வாழ்க்கை வெற்றிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் புதிய எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும் மருத்துவராக இருந்துருக்காங்க கிளினிக் வச்சுருக்கா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கோம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்குள்ளான யோசனைகளும் மனசில் இருக்கும் அதேமாதிரி அகாடமி வச்சுருக்கோம் ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு அகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்தில் நிறையா நல்ல காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தனுண்டு கவலை இல்லை மனதில் துளாராசி என்பர்களே பெருமை வயக்கக்கூடிய நல்ல நாள் சில பேர் நம்ம ஒன்று பேசுகிறோம் நம்மளுக்கு எதிர்கத்தை பட்ட பேசுகிறான் நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறான் நம்ம பேசும் பொழுது நம்மளை யாராவது பாராட்டும் போது அவளுக்கு முகம் சரியில்லை உங்களால் உணர முடியும் இன்னொரு நபரை பார்த்துச்சே நம்ம மட்டும் ஏன் வர முடியல வாட்ட மட்டும் எப்படி காசு இருக்கு வா மட்டும் எப்படி இப்படி இருக்கா இந்த மாதிரி சில விஷயத்தை நீங்களே யோசிச்சுக்காதீங்க அவங்களுக்கு அப்படி இருக்காங்க அதுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க தளங்களான காரியம் நல்லதுக்கு தான் நினச்சிக்கோங்க நீங்கள் விசாகம் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாண தரவை தவிர்த்துக்கிறது நல்லது முக்கிய முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு போகணும் சரி தப்பு கிடையாது போகலாம் ஆனால் அதில் யார்ட்டும் பேசுகிறது பழகும்பொழுது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுன்னு இதை சொல்லாமா வேண்டாமான்னு ஏன்னா நீங்கள் சொல்லிவிட்டாலும் அது பத்து பேர்ட்டு பரவக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறவன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் விச்சிகராசி என்பர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குன்னால் நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது விடாத உழைப்பு எப்போவுமே உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மன சந்தோஷப்படுவீங்க இந்த காரியம் நடக்கலையே அந்த காரியம் நடக்கலையேன்னு சொல்கிறத விட இந்த காரியம் நடந்துட்டுதன்னே அதில் ஒரு பெரிய திருப்திகள் பெறக்கூடியதாக இருக்குது திருமண காரியங்கள் கை கைகூடுங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க குழந்தை இரண்டாவது குழந்தை எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சில நேரம் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் பார்த்துட்டு இல்லைனா குழந்தைகள்கிட்ட விளையாடுறது பேசுறது இந்த மாதிரி விஷயங்களில் மன சந்தோஷப்பட்டுருவீங்க என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமரபச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு தனுர்ராசி என்பர்களே லாபத்தோட பல காரியத்தை பண்ணுவீங்க முதலாம் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருந்தோம் இனிமேலாம் அப்படி கிடையாது இதுக்குன்னு எனக்குன்னு என்ன அப்படிங்கிறத யோசித்து யோசித்து செய்யக்கூடிய அற்புதமான நல்லாயிருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி பேசுகிறது அதே சமயத்தில் வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறது தொழிலை பற்றி பேசுகிறது இந்த மாதிரி காரியங்களெல்லாம் சிந்தித்து அதற்குண்டான செயல்கள் போடுவீங்க வேலை இல்லாத வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றம் உண்டு கடன் பிரச்சனை துடிச்சுன்றிருக்கிறவாக்க இன்னொரு கடனை வாங்கி இந்த கடனை அடைக்கணும் அப்படி கடன் கடன் கடன்கிற விஷயத்தை தள்ளி போட்டுறது நல்லது அது எப்படி சீக்கிரமாக கட்டுறது உண்டான முயற்சிகள் எடுக்கணும் புதிய வாகனம் வாங்கணும்னு சென்று வாழ்களுக்கு அனுகூலியம் உண்டு இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானது குபேரர் வழிபாடுங்க வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மாரராசி என்பர்களே உயர்வான சிந்தனைகள் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இந்த சொந்த பந்தத்தில் பார்த்துட்டு நிறைய கருத்துக்கள் நிறையா பேர்ட்ட கேட்பானா அவளுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வான் அப்புறம் எதுக்கு கருத்தை கேட்குறா அப்படிங்கிற ஒரு யோசனை ஸோ நிறைய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவீங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பீங்க விடாமுயற்சி பெரிய வெற்றியை தருங்க தெய்வீக வழிபாடு என்றைக்குமே துணை நிற்கும் சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம இதை கற்றுக்கலாம் அதை கற்றுக்கலான்னு பல விஷயத்தை கற்றுண்டு அதில் ஒரு மன திருப்திகள் படுவீங்க இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறவன்மை வழிபாட்டுக்குண்டானதை விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் கும்பாராசி என்பவர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எதா இருந்தாலும் செய்யணும் அன்னதானம் தெய்வீக வழிபாடு சில நல்ல காரியங்கள்லாம் நம்ம நிச்சயமாக செய்யணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளாக இருப்பீங்க நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் எந்த தொழிலில் ஸ்கில்லாக இருக்கீங்களோ அதையே நீங்கள் பிடிச்சு போங்க நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கீங்க தியானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல காரியத்துக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்க யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசு என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல அற்புதமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினைச்ச காரியம் நிச்சயமாக உண்டானதாக இருக்கும் இது நடக்கலையுன்னு வருத்தப்பட்டதோடு இது நடந்துட்டேன்னு சந்தோஷப்படுவேன் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தெய்வீக வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு மற்றவங்க கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பேச்சு மீறலை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும் எடுத்த காரியத்தில் நல்ல 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 முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசியலில் இருக்கிறவாவுக்கு பெரிய தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காரியம் நடந்த உடனே பரவாயில்ல நம்ம மேலே இவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்களே சந்தோஷமும் படுவீங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிலம் அஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பன்னிரெண்டு உண்டான அற்புதமான பலாபலங்கள் பார்த்தோம் இல்லையா அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈசான சர்வ வித்யானம் ஈஸ்வர சர்வபூதானம்னு சொல்லுவாங்க அதாவது பரமேஸ்வரர் இல்லைன்னா எந்த விஷயங்களும் கிடையாது பரமேஸ்வரர் ஜகத் ரக்ஷகர் மகேஸ்வரர் இந்த மகேஸ்வரர் பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா பல ரூபங்களில் இருக்கக்கூடியதான் நம்ம பார்த்துருப்போம் அதுலேயும் பிரதானம் பார்த்துட்டிங்கன்னா லிங்க ரூபமாக நம்ம இருக்கிறது தான் கோயிலில் இருப்போம் இந்திரனுக்கும் சரி அதே சமயத்தில் தேவாதி தேவர்களுக்கும் சரி அவர்கள்லாம் இவ்வளவு பிரசித்தி இருந்துன்னு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள அந்த சக்தி நிலை பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்கள் தான் வைத்திருக்கக்கூடிய தான் வைத்திருக்கக்கூடிய ஸ்படிக லிங்கம் அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சந்தன லிங்கம் அன்னலிங்கம் இது போன்ற அந்த சிவபெருமானுக்கு சிவ ஆராதனை செய்கிறதுனால தான் இருக்கும் சுக்கரனும் அதே மாதிரி தான் நீங்கள் காசியில் பார்த்துட்டே சுக்கரலிங்கம் அப்படின்னு இருக்கும் நீங்கள் சுக்கர பகவான் வந்து அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடியதாக குபேரர் நீங்கள் காசியில் நீங்கள் பார்த்துட்டில்னா விசாலாக்ஷேக்கி இந்த பக்கமும் சரி அதே சமயத்தில் அன்னபூர்ணைக்கு இந்த பக்கமும் சரி குபேரர் பக்கத்தில் பார்த்துட்டில்னா அந்த இடத்துல குபேரலிங்கத்தை நம்ம பார்க்க முடியும் இன்னும் சொன்னால் திருவண்ணாமலையில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அருணாச்சல சுத்தினும் நீங்க தான் இல்லையா இந்த மாதிரி இந்த ஈஸ்வரனுக்கு வந்து அவ்வளோ விசேஷங்கள் உண்டு நம்ம வீட்டில் வந்து சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணலாமான்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு தாராளமாக வச்சுக்கலாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பரமேஸ்வரருடைய இந்த அற்புதமான இந்த ஸ்படிகள் இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்னென்னா நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கலாமா தாராளமாக பூஜை பண்ணலாம் எந்த இடத்துல பரமேஸ்வரர் இருக்காரோ அந்த இடத்துல எல்லா விதமான சுபீட்சங்களும் இருக்கும்னு சொல்லலாம் பரமேஸ்வரருடைய அனுகிரகம் இருந்ததுன்னா போதும் ஏன்னா டக்குன்னு வரத்தை தரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்துட்டில்னா ஈஸ்வரன் தான் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயம் எனக்கு கிடச்ச ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா என் கையில் இந்த 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 சிவலிங்கத்தை வந்து என் கையில் வந்து வச்சுருக்கிறது எனக்கு ஒரு பேர் ஆனந்தத்தை கொடுக்குது ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் இதை பற்றி சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்லின்னு இருக்கோம் ஏதோ ஒரு பெரிய உண்டான ஒரு விதையை போடுற மாதிரி நான் நினைக்கிறது உண்டு ஏன்னா அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய நாள் இன்றைய நாளில் இதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பேர் ஆனந்தமும் கிடைக்கிறது இந்த சிவலிங்கத்தை வைத்து டெய்லி ஆராதனை பண்ணுறது டெய்லி பூஜை பண்ணிக்கிறது அவ்வளவு விசேஷத்தை கொடுக்கும் என்னால் ஆராதனைலாம் பண்ண முடியாது சார் அப்படின்னு நினைக்கிறவா அழகாக உங்களுடைய கையில் வச்சுண்டு நல்ல தியானங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கும் அந்த இறைநிலைக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி மேலும் ஜாஸ்தி ஆகுங்க அப்பேற்பட்ட அற்புதமான விஷயம் ஏராளமான தகவல்களை உங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் அந்த தகவல்களை கொடுக்குறத விட அந்த தகவலுக்கு ஒரு பெரிய சக்தின ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா இவர் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா செல்வங்களும் பெருகும் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா இந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை உணர்ந்தாலே போதும் இந்த அற்புதமான சக்தி என்ன நம்ம புரிந்துக்க முடியும் அப்பேற்பட்ட இந்த பரமேஸ்வருடைய இந்த லிங்கம் வந்து நான் வாங்கினது செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு வாங்கிட்டு பூஜை பண்ண இந்த அற்புதமான இந்த சிவலிங்கம் உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் சிவாராதனைக்கு உரிய இந்த சிவலிங்கம் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா கையில் வச்சு தியானங்கள் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான லிங்கம் சரி இன்றைய தினத்தில் சிவலிங்கம் என்ற இந்த அற்புதமான ஸ்படிகலிங்கத்தை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோஹரா நன்றி